ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ரைட் கபடி நேற்று என்ன ஆச்சுன்னு பார்ப்போமா ஹாப்பி நியூ இயர் வருதுமா ஓகே எனவே ஹேப்பி நியூ டு ஆல் ரைட் நேற்று தமிழ் தலைவாஸ் டபங் டெல்லி டபங் டெல்லி தான் இப்போ பாயிண்டில் நம்பர் ஒன்றில் இருக்காங்க இந்த மேட்சுக்கு முன்னாடி உள்ளது சொல்கிறேன் இப்பவும் அவங்க தான் நம்பர் ஒன்னில் இருக்காங்க திஸ் இஸ் த டீம் டு பி பீட்டன் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அவங்க இந்த சீசனில் நம்பர் ஒன் ஆனால் டிஃப்ரெண்ட் கபடி விளையாடுறாங்க டெல்லி அவங்ககிட்ட நவீன்குமார்னு ஒருத்தர் இருக்கார் நவீன் எக்ஸ்பிரஸ் அவர் பேர் வரும்போதே ராவல் பிண்டி எக்ஸ்பிரஸ் அக்தர் மாதிரி வராரு நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபிஃப்டித்து மேட்ச் இது நேற்று அவருக்கு இதுக்கு முன்னாடி ஐநூற்றி முப்பத்தொம்பது பாயிண்ட் வச்சுருக்காரு முப்பத்து நாலு வாட்டி சூப்பர் டென் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இவர் தான் டெல்லிக்கு எடுத்து கொடுத்துட்ருக்காரு ஸோ அவ்வளோ சாலிட் பிளேயர் அவர் தமிழ் தலைவாஸ் எஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வின்னுக்கு அப்புறம் வரும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தோத்துட்டு வந்தோம் ஒன்று தோத்தவங்க ரெண்டு ட்ரா ஆச்சு நாம இருக்கு டையே நேற்று வரும்போது முந்தா நேற்று நம்ம இப்போ பனேரி பல் தான்ட்ட ஜெயிச்சுட்டு வந்த கான்ஃபிடன்ஸ் ஹை ஆன் கான்ஃபிடென்ஸ் இருந்தது அது நேற்று மேட்ச்லேயே தெரிஞ்சது ஏன்னா லாஸ்ட்டு பத்து நிமிஷம் வரைக்கும் அவங்க தான் லீடில் இருந்தாங்க டெல்லி டபங் அவங்க தமிழ் தலைவர் தோக்க வேண்டியது லாஸ்ட் டென் மினிட்ஸில் அவங்க விளையாண்ட கேம் இருக்குங்களா டிஃப்ரெண்ட் கேம் எப்போதுமே லாஸ்ட் டென் மினிட்ஸில் தான் கோட்டை விடும் இந்த வாட்டி செம்மையாக விளையாண்டாங்க பட் அது கூட ஜெயிச்சிருந்துருக்கலாம் அதுக்கு நான் அப்புறம் வரேன் இப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா டாஸ் வந்து தமிழ் தலைவர் டாஸ் ஜெயிச்சி கோர்ட்டு டிசைட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரைடு டெல்லி எடுத்துக்கிட்டாங்க நவீன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டார் உள்ள அவர் உள்ளே வரும்போது அப்படியே இதுக்கு துதுக்குன்னு வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி வராரு அவர் மஞ்சித் நமக்கு தமிழ் தலைவர் மஞ்சித் போனார் எல்லோ சி ஜெர்சி இன்றைக்கி பார்க்க சிஎஸ்கே மாதிரி இருந்தது ஆமாம் அது இது விஜயாசாரில் தமிழ்நாடு விளையாடும் போது அதே மாதிரி தான் எல்லோ ஒரு எல்லோ தான் இடத்துலையும் சிஎஸ்கே அஜிங்க பவார் நான் தமிழ் தலைவாஸ்க்கு நியூ சூப்பர் ஸ்டார் அவர் வேறு இருக்கார் டீமில் ஸோ ஹீட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு லீல தான் இருந்தாங்க அவங்க டெல்லி டபங்கு இப்போ ஆஃப் டைம் வரைக்கும் சிலிண்டர் லீடு தேர் ஆஃப் டைமு பட் அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆச்சு அவன் அவங்களுக்கு வந்து நவீன்குமாரும் ஜீவன் குமார் ஜீவகுமார் குமார் இருக்கார் டெல்லி டபங்கு அவங்க அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணார் நம்ம கஜூர் மஞ்சித் அன் சாகர் நேற்று கை அஜிங்க பவர் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் அவ்வளோ அவர் அப்படியே வலிச்சு பிடிச்சிட்டாங்க கவர் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவர் வந்து கடைசி பத்து நிமிஷத்தில் தான் விக்கேம் பேக்வர்டு கிட்டத்தட்ட எட்டு பாயிண்ட் பின்னாடி இருந்தோம் கடைசி பத்து நிமிஷத்தில் தோற்றம் தான் நினைக்கிற நேரத்தில் ஏன்னா நல்ல ஐடியாவோட இப்போ இது ஸ்போர்ட்ஸில் வந்து எப்படின்னா இதுலேயும் ஃபுட் ஒர்க்லாம் இருக்குது ஃப்ரெண்ட் ஊக்கு கபடி கபடி இப்படி போகும்போது காலை நோக்கி ஃபுட் ஒர்க் ஆகட்டும் இன்னும் டிஃபென்ஸை உடச்சிக்கிட்டு உள்ளே போகணும் பியர்ஸ் பண்ணணும் ஃபீட் மூவ்மெண்ட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டில் வர மாதிரி ஹேண்ட் டச்சு இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும் காலை ஓரமாக வச்சுக்கிட்டு அது ஒரு ஸ்பெஷலான விளையாட்டு தான் சூப்பர் டேக்கல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப நல்லா கடைசியில் பண்ணி நவீன்குமார் தான் நவீன்குமார் எக்ஸ்பிரஸ் அவர் நவுற்றி விட்டாங்க கடைசி பத்து நிமிஷத்தில் வெல்லுவங்குன்றார் அவர் உள்ளார் எடுத்துக்கூடாது அப்படின்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட் அப்புறம் கடைசியை அந்த டேக்கில் ஆகும்போது நவீன்குமார் மட்டும் இல்லை விஜயும் அவுட் பண்ணிவிட்டாங்க அவங்களோட நல்ல பிளேயர் அவரும் ஒருத்தர் விஜய் அவரும் வெளில அவுட் பண்ணி விட்டாங்க ரெண்டு பேரும் கண்டினியூஸாக ஸோ விரு அப்பர்ஹேண்ட் ரொம்ப பிரமாதம் விளாண்டாங்க கடைசியில் வந்து தேவையில்லாத ஒரு சார்ஜ் ஆன் சந்தீப் நார்வால் மேலே சார்ஜ் பண்ணார் நம்ம மோஹித் அதனால என்னாச்சு கொஞ்சம் மேட்ச் டை ஆகிடுச்சு இல்லைனா நம்ம தேர்ட்டி டுவெண்ட்டி நைன் இருந்தது தேர்ட்டி தேர்ட்டி ஆகிடுச்சு அந்த இதில் வெளில போனதுனால ஸோ அப்புறம் லாஸ்ட் ரைடு வந்து மஞ்சித் தான் எடுத்தார் நமக்கு அவர் போகும்போது ஈக்குவல் பாயிண்ட்டே நம்மளும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்குது நாற்பது ஐம்பது செகண்ட் வேணுமோ அவங்க சைடு மூணு பேர் தான் இருங்க பாக்கெல்லாம் அவுட் பண்ணி வெளில உட்காந்துருக்காங்க பார்த்துட்டுருக்கேன் கமேன் கமேண்ட் அப்படின்னு மஞ்சித்து போனோன்னே பார்த்தாரு சார் நம்மளை ஒழிச்சு பிடிச்சா தோற்றுருவா அந்த மேட்ச்சு சேஃப் கேம் முன்னாடி ஒரு டை ஆகிட்டோம் அப்படின்ட்டுன்னு ஏர் தொட்டு வந்துட்டார் உங்கள் புரிய நினைக்கிறேன் ஐ லட்சில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அவர் நினச்சிருந்தா மூணு பேரை கூட அவுட் பண்ணியிருக்கலாம் பட் கடந்த நாலு மேட்ச் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் சொதப்புறோம் அதனால் அவங்க கொஞ்சம் உஷாராக டைக்கு போயிவிடுவோம் ஏன்னா டெல்லி டெம்மம் வந்து நம்பர் ஒன்னில் இருக்கிறவங்க அவங்ககிட்ட டை பண்ணுறதே பெரிய விஷயம் தான் இந்த டோர்னமெண்ட்டில் சொல்கிறேன் அதனால சேஃப்கே முன்னாடி ஏற்கொடு தொட்டு வந்துட்டார் ரொம்ப நல்லாயிருந்தது அது பார்க்குறதுக்கு காமெண்ட்ரி ரொம்ப சூப்பராக போச்சு நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோமே தமிழ் தலைவங்க வந்து மஞ்சித் தான் நாலு ரைடர் பாயிண்ட்டு ஒரு டேக்கல் அஞ்சு போனஸ் மொத்தம் பத்து பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு சாகர் மூணு டேக்கல் மூணு போனஸ் ஆறு வாங்கி கொடுத்தாரு இது நமக்கு அவங்களுக்கு டெல்லிங்க ஆஸ் யூஸ்வல் நவீன்குமார் தான் பதிமூணு ரைடு டேக்கல் எதுவும் இல்லை ரெண்டு போனஸ் பதினாறு பாயிண்ட்டு அதே மாதிரி ஜீவா குமார் வந்து ரெண்டு டேக்கில் ஒரு போனஸ் ஸோ இதுதான் அவங்களுக்கு கிடச்ச பாயிண்ட்டு எண்ட் ஆஃப் த டே ஸ்கோர் வாஸ் தமிழ் தலைவா முப்பது டெல்லி டபங் டெல்லியும் முப்பது நம்ம இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆறாவது பொசிஷனில் இருந்தோம் இப்போ டை ஆனதுக்கப்புறம் அஞ்சாவது பொசிஷனுக்கு வந்துட்டோம் டபங் டெல்லி ஃபஸ்ட்டில் இருந்தாங்க அது ஸ்டில் ஃபஸ்ட்டில் தான் இருக்காங்க அவங்க ஆமாம் தமிழ் தலைவ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அஞ்சு விளையாடி இருக்கும் ஒன்று தோற்றுருக்கோம் ஒன்று ஜெயிச்சிருக்கோம் மூணு டை நம்ம ஜாஸ்தி டை நம்ம தான் இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று நடந்தது ஏன்னா நேற்று நடந்த மூணு மேட்ச்சுமே டை நேற்று மூணு மேட்ச்சு நடந்தது பெங்களூர் புல்ஸ் வச்ச தெலு தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் யூ மும்பை வர்சஸ் யூ மும்பா வர்சஸ் யூ யோதா மூணு அப்புறம் தமிழ் தலைவர் டப்பங் டெல்லி மூணுமே டை இதுக்கு முன்னாடி சீசன் ஃபைனில் தான் அந்த மாதிரி ஆச்சு இது ரெக்கார்டு செகண்ட் டைமு ஸோ இது இது ஒரு ரெக்கார்டு புதுசாக ஒன்று வந்திருக்கு கடைசி பத்து நிமிஷம் நடந்து நம்ம இதே மாதிரி இப்போ யோசிச்சுப்பாங்க ஃபஸ்ட்டு மூணு மேட்ச் ஃபஸ்ட்டு கடைசி பத்து நிமிஷம் தான் நம்ம நாலு ஜெயிச்சிருக்கணும் நம்ம தான் டாப் ஒன்னில் இருந்திருக்கணும் பட் மிஸ்டேக் அப்படின் இந்த மாதிரி மிஸ்டேக் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த கேமில் விளையாண்டு டோர்னமெண்ட் விளையாட நடந்தால வி கன் ஆல்வேஸ் கரெக்ட் கடைசியில் தான் வந்து விடக்கூடாது சவுத் ஆஃப்ரிக்கா விடும் கிரிக்கெட்டில் இந்த பாகிஸ்தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விட்டாங்க துபாயில் எல்லாம் ஜெய்சிட்டு அது மாதிரி இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இந்த கப்பில் மட்டும் டேக்கிள் பண்ணிணா கடைசியில் எல்லா ஃபார்மில் வந்து கேரில் வந்துடுவாங்க பிரில்லியன் அந்த எல்லோ ஜெட் ரொம்ப அழகாக இருந்தாங்க சிஎஸ்கே பார்க்குற மாதிரி இருந்தது சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வெல்டன் பாய்ஸ் ஆஃப் டைம் வரைக்கும் அவங்க தான் லீடில் இருந்தாங்க டெல்லி சிக்ஸ்டின் தமிழ்நாடு தலைவர் ஃபோர்டீன் ரெண்டு லேண்டு ஸ்லெண்டர் லீடு தான் லீடுஸை லீடு தானே அதுக்கப்புறம் அவங்க வந்து அஞ்சு ஆறு லீடே கடைசி பத்து நிமிஷம் எட்டு லீடில் இருந்து டெல்லி கொஞ்சம் ரிலக்டண்டாக இருந்தாங்களா என்னன்னு தெரியல அண்ட் தோத்தா கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸ்டில் நம்பர் ஒன்ல தான் இருந்திருப்பாங்க ஆனால் முக்கியமாக அந்த நவீன்குமார் எக்ஸ்பிரஸ் நவீனத்துக்கு வெளில போட்டாங்க கடைசி பத்து நிமிஷம் அதுதான் ஹைலைட் எனிவே ஃபென்டாஸ்டிக் கபடி பார்க்க முடிஞ்சுது அதாவது சொன்ன இல்லையா ஃபுட் ஒர்க்கு டிஃபென்ஸு பெருசிங் இந்த டேக்கில் டார்ஜிங் ஃபைண்டிங் எஸ்கேப் ரூட்டு காலில் பூந்து போகிறது கையில் பூந்து போகிறது அப்படியே மறக்க இதில் இன்னொன்று த தமிழ் தலைவர் ஒருத்தர் செல்ஃப் அவுட் ஆகிட்டார் அவரே வெளில போயிட்டார் செல்ஃப் கோல் போடுவாங்க ஃபுட்பாலில் ஹிட் விக்கெட் கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டில் நம்மளே பேட்டால் ஸ்டெம்பில் அடிச்சு அது பெரிய இட்டு விக்கெட்டு ஃபுட்பாலில் நிறைய பேர் செல்ஃப் கோல் அவங்களே போட்டுருவாங்க அந்த மாதிரி தலைவாலை தமிழ் தலை ஒருத்தர் செல்ஃப் அவுட் ஆகிட்டு வெளில வெளில போயிட்டார் இல்லைனா ஜெயிச்சந்திருக்கலாம் எனவே மொத்தத்தில் தான் வந்தது டா டேபிள் டாப்பர் கிட்ட டைப் பண்ணுறது பெரிய விஷயம் அதுவும் கடைசி எட்டு நிமிஷத்தில் கமிங் ஃப்ரம் பிஹைண்ட் வெல் பிளேடு தமிழ் தலைவாஸ் டை இப்போ மேட்ச்சு நாளைக்கு தான் அடுத்த மேட்ச் இருக்குது அதை எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் எதாவது தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் என்ன கேள்வி தான் கேளுங்கள் என்னோடய பதில் நான் சொல்கிறேன் இன்னொரு வெண்டியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது ஷேர் பண்ணுங்கள் சேனலை கொஞ்சம் வளர்த்து விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ வெரி மச்